ஓகே ஓகே சார் பேக்கி சொன்னது வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் சோஃபில் எல்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்ம ரொம்ப லேட்டாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது நல்லாவே தெரியும் அண்ட் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிடபிள்யூ வீடியோஸ்ன்றது சொல்கிறது அஃபிஷியலாக வரும் எஸ் நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கேவலமான சம்பவங்கள் பார்த்திங்கன்னா இது என் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நடந்தது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அண்ட் எஸ் நம்ம குடியூரிகள் ரைடும் பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் எஸ் இட்ஸ் அஃபிஷியல் எப்போ கிளம்ப போகிறன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பிளான்ஸ் மைண்டில் இருக்குது இப்போ தான் கொஞ்சம் நம்மளோட ரூட்டு பார்த்திங்கன்னா க்ளியராக ஆகிருக்கு ஏன்னா நானே பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ரைடுன்றது நான் போக போகிறேன் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வியூஸ் அப்பார்ட் ஃப்ரம் எனக்கு நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்றது தாண்டி நம்ம ரைடிங்கில் இருந்தோம் அதுதான் என்னோடய ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும்போது அதை நம்ம விட்டுக்கூடாது வாட் எவர் இட் இஸ் நம்ம ரைடு பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட செல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு பெருசாக ரைட் பண்ணிவிட்டு அதுக்கான பிளான்ஸ் இருக்குது அந்த சில பல ஈவெண்ட்ஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அதை முடிச்சுட்டு வில் பிளான் இட் நம்ம டேரக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையே பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்றாங்க எல்லா படத்தோட விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லீக் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த சில்லா சில்லா சாங்கு துணிவோட ஃபஸ்ட் சிங்கிள் இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த சாங் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் யாரோ பார்த்திங்கன்னா அதிபுத்திசாலி அந்த சாங்கோட ஒரு சின்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆன்லைனில் லீக் பண்ணிட்டாங்க இது மேபி எது ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணியோ ஃபோன் ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணியோ பார்த்திங்கன்னா லீக் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு எப்படி சோர்ஸ் கிடைக்குது யார் அந்த ஆடியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல நிறைய ஃபேன்ஸ் அதை கொண்டாடுறாங்க நிறைய ஃபேன்ஸ் ஃபீலும் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நான் ஏன் இந்த வீடியோப்போ பண்ணுறேன் அப்படின்னா என்ன ப்ரோ தலா அஜித் அவர்களுக்கு நீங்கள் இது கொடுக்குறீங்களா அது கொடுக்குறீங்களா அவங்க சப்போர்ட் பண்ணுறீங்களான்னா இன்றைக்கும் கிடையாது எப்போவுமே நான் எல்லா ஆக்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு டைப்பு தான் நான் எனக்கு தளபதி பிடிக்கும் ஆப்வியஸ்லி நான் ஒரு தளபதி ஃபேன் பட் ஸ்டில் மற்ற ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ அதுதான் என்னோட லெவல் ஆஃப் மெச்சுரிட்டின்னு நான் சொல்லுவேன் நான் அதனால் நான் எனக்கு தளபதி பிடிக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்கள ட்ரோல் பண்ணி சுற்றுற டைப் நான் கிடையாது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா ஐ ஆம் ரியலி சாரி பட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வெளியே வரதுக்கு முன்னாடியே லீக் ஆகுதுன்னா அதோட பெயின் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் தெரியும் ஸோ வாருபடத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் பண்ணாங்க பட் ஸ்டில் அதுக்கான ஒரு எந்த விதமான நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் எடுக்கலை ஸோ நிறைய பேர் அது என்ன நினச்சிட்டாங்கன்னா மேபி ப்ரொடக்ஷன் டீமே இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் இதை ட்ரை பண்ணுறாங்க போல ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு நினச்சிக்கிறாங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க மேபி சில பேர் பண்ணுவாங்க பட் இவ்வளோ பெரிய ஸ்டார் படத்துக்கு அது கிடையாது நம்ம அஜித் சார் அவர்கள் இந்த படத்தில் பயங்கரமாக லுக்ஸ்லாம் மாற்றிருக்காரு சில போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் நம்ம தளபதியே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நம்ம இவர் ஷாம் சொல்லியிருப்பார் ஓ நம்ம நண்பர் படம் தானே வரட்டும்பா ரெண்டு படமே நல்லா ஓடட்டும் தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதியே ரீசெண்டாக சொன்னாராம் அப்படி அவங்களே அவ்வளோ சொப்போட்டிவாக இருக்கும்போது நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும் ஸோ ஒரு விஷயம் லீக் ஆகிடுச்சு வெளியே அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது பட் அதை நம்மளால் நிறுத்த முடியாது அந்த சாங் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபார்வர்ட் வந்ததுன்னா ஓப்பன் பண்ணால் லைட்டாக ப்ளே பண்ண அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்துதுன்னா தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படி உங்களை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கூட ஸ்டேட்டஸில் வைக்காதீங்க கை ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா நாலு பேருக்கு தெரியறது நானூறு பேருக்கு தெரியும் ஸோ அது ஒரு ஹார்ட் ஒர்க்கே போயிடும் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஹெல்மெண்ட்டே பார்த்திங்கன்னா போயிடும் ஆனால் அனிருத் அவர்களை ஓக்கல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சாங் வருது ஸோ நானே ரொம்ப ஈகராக இருக்கேன் அது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அப்படி லீக் பண்ணிவிட்டு அது வெளியே விடுறதால எந்த ஒரு லாபமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க என்னோட ஒரு மிகப்பெரிய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிறேன் சார் என்ன ப்ரோ இது தளபதி படமே கிடையாது ஏன் இதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் நான் மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணுறேன் நம்ம அஜித் சாரோட படங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ட்ரெயிலருக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன் சாங்ஸ்க்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ரெண்டு படம் ஒரே வரி ஒரே வாட்டி வர அவரோட படமும் வருது அதில் ஒரு சாங் முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அது ப்ரொடக்ஷன் டீம் தான் கண்டிப்பாக நான் குறை சொல்லுவோம் அது எப்படி அவ்வளோ ஒரு இரஸ்பான்சிபுலாக பண்ணுறாங்கன்னு தெரியல அண்ட் ரீசெண்டாக பட அதில் அஜித் சாவரே நடிக்கலை படத்தில் எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜி நியூஸே ஒரு ட்வீட்டை போட்டு திருப்பி அதை டெலிட் பண்ணிட்டாங்க நியூஸ் சேனலில் ஏன்னா நடக்குதுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரியல வன்மம்ன்றது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அது ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேயே தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ரியல்லி டிசப்பாயின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அண்ட் நாளைக்கு ஐ திங்க் இந்த கோவா ட்ரிப்போர்ட்டு ஃபஸ்ட் வீடியோ வந்துடும் நினைக்கிறேங்க ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஐவிடபிள்யூ கோவா போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருக்குது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு க்ரியேட்டரை அவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டில் எத் பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க கைஸ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட என்ட்ரன்ஸில் அவ்வளோ பெரிய பேனரில் நம்ம ஃபோட்டோ இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை அப்புறம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் ஆனால் நம்ம என்ன சாதித்தோம் இந்த நாலஞ்சு வருஷத்தில் அப்படின்றத பார்க்கும்போது தெரிஞ்சது எல்லாமே உங்களால் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சப்போர்ட் அப்படியே தான் கண்டினியூ ஆகணும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அப்படி அடுத்த வாட்டி நம்மளை கூப்பிடுவாங்க இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கணும் அதுதான் பார்த்திங்கன்னா என்னோட மைண்ட் செட்டில் இருக்குது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுருக்கிறேன் கைஸ் இன்னும் நிறைய வருஷத்தில் சந்திக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் குச்சுவா அவ கண்ண மட்டும் பார்த்தாலே நட்ட நண்டு ராத்திரில நான் ஏங்கி ஏங்கி தவித்தேன்